ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி, இன்னைக்கு கதால 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியே போய் பார்த்தா வானிலை இயற்கை அப்படின்னு சொல்லுவாங்க. வானிலை இயற்கை அது ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்களே பாருங்களேன், எவ்வளோ ஒரு பிளசண்டான, எவ்வளோ ஒரு மாசான, எவ்வளோ ஒரு சில்லான கிளைமேட்டா இருக்கு. குவாரண்டைன் டேஸ்ல வீட்டுல இருந்து ரொம்பவே போர் அடித்த காரணத்தினாலும், சப்ஸ்கிரைபர்ஸை வெளியே கூட்டு போய் சுற்றி காட்ட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலும் இன்னைக்கு நான் எக்ஸ்டர்னல் வீலாக் போட போறேன். சரி, ஓகே, எங்க போறோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, ராஜபாளையம் பக்கத்துல இருக்கிற ரக்காச்சி அம்மன் கோயில் தான் போறோம். இன்னைக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களுக்கு நான் ஃப்ரேம் போட்டு கட்ட போறேன். சோ ரொம்பவே சூப்பரா என்ஜாயபிளா இருக்க போது, ட்ரிப்பா என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஜேர்னில ஜாயின் பண்ண போறோம் யாருன்னு பாத்தீங்கன்னா, என்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. டக்குன்னு வந்துட்டு இருக்காங்க. வந்தனையும் கேமராவை திருப்பி அவங்களுக்கு உங்களை இன்ட்ரோ கொடுக்குறேன். ஓகேவா? யாரு இந்த வந்துட்டானுங்க என் தெய்வ குழந்தைகள்? வாங்கடா 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 வாங்கடா, ஹாய் சொல்லுங்கடா. ஹாய். ஓகே, திஸ் இஸ் தருண் அண்ட் திஸ் இஸ் நேம் சொல்றா விக்கி. வியாரி நண்பர்களே, இப்ப நம்ம ராக்காச்சி அம்மன் கோவிலுக்கு கிளம்ப போறோம். கைஸ் இங்க பாருங்க, தோட்டம்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. செம வியூஸ், கேமரால எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனா நேர்ல போக்கு அத்தகாசமா இருக்கு. பக்கவா இருக்கு, காமிக்கிறேன். வாவ், என்ன ஒரு என்விரான்மெண்ட், வேற லெவல்ல இருக்கு. ஹலோ நண்பர்களே, நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது என்னமோ ராக்காச்சி அம்மன் கோயில் தான் வந்தோம். பட் அங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்துருச்சு அப்படிங்கிற காரணத்தினால கடைசியில் நாங்கள் அய்யனார் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஓகே, ஒன்று ராக்காச்சி அம்மன் கோயிலுக்கு அப்படி கெத்தா மாசா கிளம்பணுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா உள்ள விட மாட்டேன் அப்படின்ட்டாங்க. காரணம் கேட்டால் வெள்ளம் வருது, புளி வருது அப்படின்ட்டு. ஏ இருங்கடா, ஏன்டா ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க? ஒரு வீலாக ஒரு ப்ராப்பராக ரெடி பண்ணி என்ன யூடியூப் சேனலுக்காக போட விடுங்கடா. ஆட்டமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. என்ன செத்துட்டேன் பாருங்க. ரக்காச்சி அம்மன் கோயில விடல, சோ நான் ஃபால்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு அய்யனார் ஃபால்ஸ்லயே வந்து குளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட இங்க வந்தோம். பார்த்தா இங்க விட மாட்டேன் அப்படின்ட்டாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அது ஓடுற ஆடல ஆறாடு பேர் என்ன பேர்றான் யாரா என்ன சொல்லுவாங்க அதுக்குன்னு சொல்லிட்டு அவ்வளவு மட்டமான நம்மள பேசக்கூடாதுடா. ஒரு ஆறு மாதிரி நம்ம ஓடிட்டு இருக்குங்க. அங்க உட்காந்து நாங்க ஃபன் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஜஸ்ட் ஜாலியா பேசிட்டு இருக்கோம். அவங்க குளிச்சுட்டு இருக்காங்க, நான் வந்து பீலாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன். வேற ஒன்று நான் பெருசாக தான் ஒன்று பண்ணலை. இன்னைக்கு வந்து இதில் குளிக்கிறது ஒன்று தான், வீட்டில் ஷவரை திறந்து குளிக்கிறது ஒன்று தான், அப்படி தான் தெரியுது நம்மளுக்கு. இப்போ பாருங்க எப்படி ஆடிட்டு இருக்கே. டே, மீடியா ப்ரெசன்ஸ் இருக்குடா, மீடியா ப்ரெசன்ஸ் ஒன்று இருக்குடா. ப்ளீஸ் அப்படிலாம் பண்ணாதீங்கடா, பார்க்குறவங்க பயந்துட போகிறாங்க. ஆ ஓகே, அப்படி நீட்டாக ப்ரெசன்ட் பண்ணிக்கோங்கடா, அப்படி கெத்தாக மேனேஜ் பண்ணிக்கோங்க. வேணுமா? இதில் கொண்டே விட்டுறேன் வச்சுக்கோங்க. செல்போனு தெரியல. காலை அப்படியே தண்ணியில வச்சுட்டு சுத்தி உள்ள மரங்கள் எல்லாத்தையுமே அப்படியே அழகா பாத்துட்டு அப்படியே கண்ணை மூணு நினைச்சுக்கோங்களேன். செம்மையா தூக்கம் வருதுங்க, அப்படியே கவுந்தரலாம் போல ஒரு ஃபீலிங்கா இருக்கு. நினைச்சேன்டா. போதும்டா போதும்டா, குளிச்சுட்டு எல்லாரும் வெளியே வாங்கடா. என்ன சம்பவம் என்று தெரிந்து கொள்ளலாமா மிஸ்டர் தருண் சூர்யா அவர்களே? சரி நண்பர்களே, இப்ப குளிச்சாச்சு. இப்ப குளிச்ச பருவம் சின்னதா பசிக்குது. அப்படியே போய் சூடா ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு ஜாலியா நம்ம ஊர் கிளம்பலாம் அப்படின்னு பாக்குறேன். வெயிட் அண்ட் சீ. பை பை அய்யனார் கோயில்.